சாணக்கியரின் முழுமையான கொள்கை. அத்தியாயம் 8. இழிவானவர்கள் செல்வத்தை விரும்புவார்கள். சராசரி மக்கள் செல்வம் மற்றும் சுய கௌரவத்தை விரும்புவார்கள். ஆனால் சிறந்தவர்கள் சுய கௌரவத்தை மட்டும்தான் விரும்புவார்கள். ஏனென்றால் சுய கௌரவம்தான் சிறப்பான செல்வம். ஒருவர் கரும்பு, தண்ணீர், பால், கிழங்கு, பழச்சாறு மற்றும் மருந்து உட்கொண்ட பின்னும் ஒருவர் குளித்து தானம் செய்து நல்லொழுக்க வேலைகளை செய்யலாம். வெளிச்சம் இருட்டை தின்று வெண்மை செய்யும். அதேபோல் மனிதனின் வம்சம் தனது பெற்றோரைப் போலிருந்து அவர்களைப் போல் நடந்து கொள்ளும். செல்வத்தை ஒரு திறமையான அல்லது நன்னடத்தை உள்ளவருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். நடத்தை கெட்டவனுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடாது. கடலில் உள்ள உப்பு நீர் மேகத்தில் உள்ள இனிப்பு நீருடன் சேர்ந்து இனிப்பாகி உயிரினங்களுக்கு உயிரளித்த பின் மீண்டும் கடலில் போய் சேரும். நடைமுறையை புரிந்த மேதைகள் ஒரு கிரேக்கன் 1000 நரமாமிசம் உண்பவர்களுக்கு சமம் என்று கூறியிருக்கின்றனர். அவனை விட கொடுமையானவர்கள் இல்லை. ஒருவர் எண்ணெய் தேய்த்து கொண்ட பின்பு, சிதையை தொட்ட பின்பு, உறவு கொண்ட பின்பு, முடி வெட்டி கொண்ட பின்பு குளிக்காமல் இருந்தால் அவர் குளிக்கும் வரை அசுத்தமானவராகவே இருப்பார். அஜீரணத்திற்கு தண்ணீர் மருந்து. உணவு செரித்த பின் தண்ணீர் சக்தி அளிக்கும். அது உணவு உட்கொள்ளும் போது அருந்தினால் அமிர்தம், ஆனால் உணவு உண்ட பின் அருந்தினால் விஷம். அறிவு செயல்படுத்தப்படும் வரை பயனற்றது. மனிதன் அறியாமையால் அழிந்து போகிறான். படைத்தலைவன் இல்லாத படை அழிந்துவிடும். கணவனை இழந்த பெண்கள் அழிந்து விடுவார்கள். ஒருவர் வயதான காலத்தில் மனைவியை இழப்பது, உறவினரிடம் செல்வத்தை இழப்பது, அடுத்தவர் தானமாக கொடுத்த உணவை உண்பது மரணத்தை போல் சோகமானது. தீ சடங்கு இல்லாமல் கற்றுக்கொள்வதில் பலனில்லை. தானம் இல்லாத தியாகம் பலனற்றது. மற்றும் ஈடுபாடு மற்றும் கடும் உழைப்பு இல்லாமல் அறிவாற்றல் பெற முடியாது. ஈடுபாட்டின் உணர்வுதான் அறிவாற்றல் பெற உதவும். ஒருவர் மரம், கல் மற்றும் உலோகத்தில் வேலை செய்யும் போது கவனத்துடன் வேலை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் விஷ்ணு பகவானால் நேசிக்கப்பட்டு அறிவாற்றல் பெறுவார்கள். கடவுள் மண், மரம் மற்றும் கல்லில் இல்லை. கடவுள் ஈடுபாடு மற்றும் பக்தியின் உணர்வில் இருக்கிறார். ஆதலால் அவர் போற்றப்படுகிறார். நிம்மதியை விட சிறந்த தவமில்லை. சந்தோஷத்தை விட சிறந்த சுகமில்லை. பேராசையை விட கொடிய நோயில்லை. கருணையை விட சிறந்த மதமில்லை. கோபம் யமதர்மனை போன்றது. பேராசை வைதாரிணி நதியை போன்றது. கல்வி காமதேனுவை போன்றது. மற்றும் சந்தோஷம் நந்தவனத்தை போன்றது. நடத்தை அழகை அதிகரிக்கும். கௌரவம் இனத்தின் மதிப்பை உயர்த்தும். வெற்றி கல்வியின் மதிப்பை அதிகரிக்கும். செல்வத்தை சரியானபடி பயன்படுத்துவது செல்வத்தை மதிக்க உதவும். நடத்தை இல்லாதவர்களின் அழகு பயனற்றது. நடத்தை கெட்ட ஒருவரால் அந்த இனம் பெயரை இழக்கும். தோல்வி கல்வியை நிறுத்தும். மற்றும் சரியானபடி பயன்படுத்தாத செல்வம் வீணாகும். பூமிக்குள் இருக்கும் தண்ணீர் தூய்மையானது. ஒரு கௌரவமான பெண் புனிதமானவள். மன்னிக்கும் அரசன் புனிதமானவன். மற்றும் திருப்தியான பிராமணர் தூய்மையானவர். திருப்தி இல்லாத பிராமணன் அழிந்து போவான். திருப்தி அடைந்த ஒரு அரசன் அழிந்து போவான். வெட்கப்படும் தாசியும் வெட்கமில்லாத கௌரவமான பெண்ணும் அழிந்து போவார்கள். கல்வி இல்லாவிட்டால் எந்த இனத்திற்கும் பெருமை இல்லை. ஒரு தீய இனத்தை சேர்ந்தவன் படித்திருந்தால் அவன் கடவுளால் மதிக்கப்படுவான். படித்தவர் உலகில் பாராட்டப்படுவர். அவர் எங்கும் மதித்து போற்றப்படுவர். கல்வி எல்லா இடத்திலும் மதிக்கப்படும். உலகம் மாமிசம் உண்ணும், மது அருந்தும் மற்றும் முட்டாள்கள் மற்றும் படிக்காத விலங்கு போன்றவர்களால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் உணவு இல்லாமல் செய்பவர்கள், மந்திரம் தெரியாமல் சடங்கு நடத்தும் பிராமணர், தானம் அளிக்கும் உணர்வு இல்லாத பங்கேற்பாளர்கள் உள்ள சடங்கு எதிரியை போன்றது.
மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.